ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட்சைட் அம்பானிஸ். எல்லாம் தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தளபதி 65 அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கா. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம புகழ் பார்த்தீங்களா படத்தில் இருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பூஜா பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பூவையார் இந்த படத்தில் இருக்காருன்னு பேசிக்கிறாங்க. யோகி பாபு கூட இருக்காராங்க. ஸோ வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் வந்த வில்லன் அவரும் இருக்காருன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒஃபீஷியலாக தளபதி 65 டீம்லேருந்து எந்த நியூஸுமே வரலை. ஸோ தளபதி சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, நெல்சன் திலீப் குமார் அதாவது தளபதி 65 டேரக்டர் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அது சன் டிவியில் இருக்கிற நிறைய ஸ்டாஃப் கூடலாம் நின்று செல்ஃபி எடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. என்ன அங்கே நடந்ததுன்றது விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி 65 லுக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீன் மேட் வச்சு ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. மேபி அது ஃபர்ஸ்ட் லுக்குக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா தளபதியோட லுக் அதாவது 65 அவர் என்ன லுக்கில் இருக்கணும்னு சொல்லி அது கூட டிசைன் பண்ணியிருக்கலாம். எப்போவுமே ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு லுக்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை அப்ளை பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிகில்ல கூட தளபதிக்கு நிறைய கெட்டப்பில் ஸ்டில் எடுத்திருக்காங்களாம். ஸோ அதே மாதிரி சன் டிவி ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் மேட் ரூம் இருக்கான், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது முடிச்சோன்னா ஸ்டாஃப் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா ஒஃபீஷியலாக இப்போ தளபதி 65 ஏதாவது நியூஸ் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வரல, அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் புகழோட ஃபோட்டோ போடுறாங்க, யோகி பாபு இருக்காருன்னு சொல்கிறாங்க, ஹீரோயின் அவங்களா இருப்பாங்க இவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் ஆன் போர்டுன்னு சொல்லி ஃபேக்கான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. யாரும் அதை நம்பாதீங்க. கூடிய விரைவில் அதாவது மார்ச் எண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக போதான் தளபதி டேட்ஸ் ஃபுல்லாக மார்ச் ஏப்ரலில் கொடுத்துருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆன் போர்டு லிஸ்ட்லாம் வரும். அதாவது ஷூட்டுக்கு பூஜை முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் இருக்கான்றதை நமக்கு தெரிய வந்துடும். அது வரைக்கும் ரூமர்ஸ் எதுவுமே நம்பாதீங்க. ஸோ படத்தோட டைட்டில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தளபதி 65 நானும் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எல்லாருமே தீபாவளி ரிலீஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எப்படின்னு தெரியல, ஏகப்பட்ட படங்கள் பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மாஸ்டருக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா மாஸ்டருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன எந்த படமுமே சரியாக போகலன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. படம் நல்லா இருந்தாலும் ஆடியன்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் மாஸ்டருக்கு இருந்த வரவேற்பே வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வருவாங்க எதிர்பார்த்து இருந்தாலும் அந்த அளவுக்கு கரெக்டாக போகலன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தளபதி அப்டேட் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். நன்றி.